தமிழ் சீரியலில் பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சீரியல்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் ரசிகர்பட்டாலும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சீரியல்களில் நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலும் ஒன்று. நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலை பொறுத்த வரைக்குமே போன வருஷம் லாக்டவுனில் அந்த சீரியலே நிறுத்திட்டு திரும்ப சீசன் 2 புதுசாக ஒன்று ஆரம்பித்தாங்க. இதுவும் ரசிகர்கள் மத்தியில் இப்போ நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுட்டுருக்குது. இந்த நிலையில் இன்றைக்கு எபிசோடில் இந்த சீரியல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. வீட்டில் கத்தியும் அதுக்கப்புறமா காயத்ரியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது அண்ணனையும் அண்ணியும் சேர்த்து வைக்கணும்னு. அதே சமயத்தில் மாயன் குடிச்சிட்டு வந்து வீட்டில் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த நாச்சியாக பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. என்னமோ எதுனா ஒரு பயங்கரமாக புலம்பி தள்ளுறாரு, என்னால் முடியலை, எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிட்டா, அவளை நம்பியிருப்பான்னு பார்த்தா கடைசியில் அவனை என்ன விட்டுட்டு போயிட்டான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு மாயன். இதை கேட்டு நாச்சியாருக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாக போயிடுது. என்ன மாயனோட நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. அப்புறமா சரண்யா கூட்டிட்டு உங்க ரூம்ல கொண்டு போய் விடுறாங்க. மறுநாள் என்ன நடக்குதுன்னா மகாவோட அப்பாவோட வீட்டுக்கு கரெக்டா முத்துராசு போய் பத்த வைக்க கூடாது, எல்லாத்தையும் பத்த வைக்கிறாரு. இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாரு, அப்ப கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே மகாவோட அம்மாவும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் மகாவோட அப்பாவுக்கு இது ரொம்பவே உறுத்தலா இருக்குது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் ரொம்ப கம்பல் பண்றதுனால சரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்த முத்துராசு என்ன பண்றாருன்னா காயத்ரி கிட்ட போய் வம்பெழுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அண்ணன் அதுக்கப்புறம் உங்க கத்தி அப்புறம் நீயும் சேர்ந்து வெளியே போக மாதிரி ஆயிரும், உன் குடும்பத்தை நானே வந்து பாத்துக்குவேன் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை கேட்டவுடனே காயத்ரிக்கு பயங்கரமான கோபம், பயங்கரமா திட்டியும் விட்டுறாங்க. ஏன்னா முத்துராசு கரெக்டா ஜெயிலுக்கு அனுப்புற பிளான யூஸ் பண்றாரு. அந்த மாதிரி ஜெயிலுக்கு போனா, அதாவது ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போகாம இருந்தா அந்த சொத்தி ஒரு கைக்கு வரும், ஜெயிலுக்கு போயிட்டா ஒண்ணுமே தேராது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்டோட முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே முதல்ல முத்துராசுக்கும் மாயனுக்கும் சண்டை வருது. அதுக்கப்புறமா மாயனை உள்ள கூட்டிட்டு போய் வச்சு அவங்க மாமா கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளவோ போலீஸாரும் அதே சமயத்தில் முத்துராசும் ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் எதுவுமே வேலைக்கு ஆகலை. கடைசியில் என்ன பண்ணுறாருனா கையெழுத்து போடாமல் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துடுறாரு மாயனோட மாமா. கேட்டால் என்ன காரணம் சொல்கிறாருன்னா நீ என்னமோ கேடுகடத்தனம் பண்ணிட்டேன், ஆனால் உன்ன மாதிரி ஆளுகளுக்கு எனக்கு கேடுகடத்தனம் பணம் எனக்கு ரொம்ப மோசம் பண்ணி பழக்கம் கிடையாது, நீ என்னால் வாழ்ந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இதை கேட்டு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறாரு மாயன். என்னடா மாமா இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு. நான் எப்படி பார்த்தா மாயனே என்னை உள்ளே போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் தான் இருந்தார், பட் அது அப்படி மாறி போனது அவங்களை ரொம்ப வேவுருக்குள்ளேயே வச்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா இதை சந்தோஷமாக கத்தி போய் காயத்ரிட்ட சொல்கிறாங்க. காயத்ரி கேட்டவுடனே முதல்ல இதை நார்மலாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இதை பெருசாக எடுத்துக்காமல் சும்மா சாதாரணமாக விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் தான் வீட்டில் ஒரே குழப்பமாகவே போய்கிட்டு இருக்குது. என்னென்னா முத்துராசு உள்ளே புகுந்து நிறைய இடத்துல இன்டர்ஃபியர் ஆகி பேசிய குழப்பலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட பிளான் எதுவுமே இந்த வாட்டி நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்குது. அப்படி தான் எபிசோடு முடிக்கிறாங்க. அதே சமயத்தில் நாளை அப்படின்னு போட்டு நாளை மறுநாள் அதாவது நாளையோட எபிசோடை வந்து என்னென்னு காட்டியிருக்காங்க. அதில் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக முத்துராசோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ்வர்யாவும் முத்துராசும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரியணும் இல்லை, அதுக்கு ஒரு விழா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனை பற்றி பேசும்போது பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க நாச்சியா. முதல்ல ஒரு பையனை புருஷ மாதிரி நடந்துக்க சொல்லு, ஒரு பொம்பளையை ஒரு புருஷன் கை நீட்டி அடிக்கிறதுல எந்த விதமான பெருமையும் கிடையாது அப்படிங்கிறத வந்து அவரை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வடிவு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. உன் பிள்ளைய மகளை வந்து ஒழுக்கமாக பார்த்துக்க சொல்லி, எங்களை பழி வாங்குறத நினச்சி அவரை சித்திரவை பண்ணால் நானே அவள் கையை உடச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாங்க. இதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது, என்ன நம்ம மதினி இப்படி பேசவே மாட்டாங்களே, இப்போ திடீர்னு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு. ஸோ ரொம்பவே பரபரப்பான திருப்பங்களோடு தான் இப்போ சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிருக்குது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.